ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி முதல்ல சொல்கிறேன். எல்லாருமே தீபாவளி பயங்கரமாக கொண்டாட போகிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். கேசரி தான், ஆனால் நார்மலாக நம்ம செய்கிறத விட வெரைட்டியாக ஒரு கேசரி பார்க்க போகிறோம். சாதாரணமாக நம்ம நெய்யெல்லாம் வடிஞ்சு சுகர்லாம் போட்டு நம்ம கேசரி பண்ணுவோம், ஆனால் இன்றைக்கி அப்படி நம்ம பண்ண போகிறதில்ல. எப்படின்னா, சுகருக்கு பதிலாக நம்ம கருப்பட்டி சேர்க்க போகிறோம். இப்போ இந்த டேஸ்டியான வாயில் வச்சு அப்படியே மெல்ட் ஆகக்கூடிய இந்த கேசரியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேசரிக்கு முதல்ல நம்ம இன்றைக்கி எண்ணெயில் தான் செய்ய போகிறோம், நெய்யில் செய்ய போகிறதில்ல. அதனால் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றிடலாம். இப்போ இந்த தேங்காயில் நம்ம ரவை வறுக்கணும். நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கோம், 240 ml கப்பில் நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கோம். நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இது லைட்டாக நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சது தான், லைட்டாக ஒன்று சூட் பண்ணிடலாம். நல்லா செவக்க நல்லா குறைச்சி வச்சு, ஸ்டவ்வை குறைச்சி வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஈவனாக செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நம்ம லேசாக சூடு பண்ணி வச்சாச்சு. இப்போ பால், ஒரு கப்பு ரவைக்கு 2¼ கப்பு பால் எடுத்துருக்கோம். நம்ம என்ன பாலில் தான் செய்ய போகிறோம், வேக ரவை வேகிறத வந்து பாலில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். 2¼ கப்பு பால் எடுத்துருக்கோம். இப்போ அது கொதிச்சிருச்சு. வறுத்து வச்சு அந்த ரவையில் பாலை சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் போட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 3 நிமிஷம் அப்படி மூடி வச்சுருப்போம். இப்போ நல்லா ரவையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அடுத்து தான் இப்போ நம்ம எடுத்து மெல்ட் பண்ணி வச்சுருந்த ஜாங்கிரி சேர்த்துடலாம். 1/2 கப்பு, ஒரு கப்புக்கு 1/2 கப்பு ஜாங்கிரி எடுத்துருக்கோம் நம்ம. நம்ம இதுவரைக்கும் கலர் எதுவுமே சேர்க்கலை, ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வேறு எதுவும் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் சுடு தண்ணியில் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி அப்படி இப்போ சேர்க்க போகிறோம். அப்படி இல்லைனா நீங்கள் பால் கொதிக்க வைக்கும்போது அதுலேயே சேர்த்துருங்க. இப்போ நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணுறனால கண்டிப்பாக அந்த ஸ்மெல் வராது. இப்போ நம்ம மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஈவன் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் போல் எண்ணெய். இப்போ எண்ணெய் வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு நெய் போங்க. இப்போ ஏலக்காய் பொடி, 2 ஏலக்காய், உப்பு, ஜஸ்ட் பேலன்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக உப்பு 1 பிஞ்ச், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நட்ஸ் போட்டுடலாம். பாதாமும் முந்திரியும் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கோம் நம்ம. உங்களுக்கு நெய்யில் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே எண்ணெயில் செய்கிறதுனால இதுவும் எண்ணெயில் தான் வறுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்க, நம்ம கேசரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கேக் மோல்டுக்கு மாற்றிருக்கோம். இன்னும் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி நம்ம சர்விங் டிஷ்ஷில் வச்சு பார்க்கலாம். நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பீஸ்லேருந்து ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பர்.
சூப்பராக இருந்தது மேம். இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, சாஃப்டாக அப்படியே வாயில் மெல்ட் ஆகி போகுது. கேசரி நம்ம அதிகமாக நெய்யெல்லாம் சேர்க்காமல் சுகர், மெயினாக சுகர் சேர்க்காமல் செஞ்சு நம்ம கேசரி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தியாச்சு. சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நாங்கள் வரோம். பாய்.